மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களே, பல்வேறு மாநிலத்தின் முதலமைச்சர்களே, ஒன்றிய அமைச்சர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொரோனா என்ற மிகப்பெரிய தொற்றை ஓரளவு வென்று இயல்பு நிலைக்கு அனைத்து மாநிலங்களும் திரும்பி வருகின்றன. தமிழ்நாடும் அத்தொற்றிலிருந்து மீண்டு வருகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அம்ருத் மற்றும் ஸ்வச் பாரத் திட்டங்கள் இரண்டாவது கட்ட பணிகளை மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வைப்பதை நான் வரவேற்கிறேன். நமது நாட்டில் இப்போது நகரமயமாக்கல் வேகமாக நடந்து வருகிறது. அதனை சமாளித்திட இத்தகைய பெருந்திட்டங்கள் மிகவும் அவசியம். இத்திட்டங்களை முழுமையாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்திட வேண்டும் என்று மாண்புமிகு பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்திய நாட்டிலேயே அதிக நகரமயமான மாநிலங்களுள் ஒன்று தமிழ்நாடு. எங்களது மாநிலமான தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் முன்னோடியாக செயல்பட்டு வருகின்றது. நகர்ப்புறங்களில் கழிப்பற வசதிகளையும் திடக்கழிவு மேலாண்மையையும் பெருமளவு மேம்படுத்தி உள்ளோம். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள், கழிவு நீரை சுத்திகரித்து மறுசுழற்சி செய்வதற்கான திட்டங்கள் போன்ற புதுமையான பணிகளையும் மேற்கொண்டுள்ளோம். 2031 தொலைநோக்கு பார்வையின் கீழ் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளை வளம்பெறச் செய்வதற்கான இலக்குகளை திட்டமிட்டுள்ளோம். அனைத்து குடும்பங்களுக்கும் குடிநீர் பாதுகாப்பை உறுதி செய்தல், அனைத்து நகரங்களிலும் திறந்த வெளியில் மலம் கழித்தல் இல்லாத நிலையை உருவாக்குதல், குப்பை கூளங்களற்ற பகுதிகளாக நகர்ப்புறங்களை மாற்றுதல், பாதாள சாக்கடை திட்டங்களை அமைத்தல் ஆகிய திட்டங்களை தமிழ்நாடு அரசு வகுத்துள்ளது. அனைத்து நகர்ப்புற பகுதிகளையும் மேம்படுத்துவதற்கு மாநில அரசு முன்னோடி திட்டங்களை உருவாக்கியுள்ளோம். கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தையும் சிங்கார சென்னை திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தையும் செயல்படுத்தி உள்ளோம். அமுலோ திட்டத்தின் இரண்டாவது கட்டமும் அனைத்து நகரங்களுக்கும் பலனளிப்பது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களது அரசின் மேம்பாட்டு திட்டங்களை தற்போது தொடங்கி வைக்கப்பட இருக்கும் திட்டங்களோடு ஒருங்கிணைத்து மாநிலத்தின் நகர்ப்புற சூழலை வாழ்வதற்கு உகந்ததாக முழுமையாக மாற்றிட இயலும் என நம்புகிறேன். நாட்டின் நிலையான வளர்ச்சியின் அடித்தளங்களாக நமது நகர்ப்புற பகுதிகளை மாற்றிடுவதற்கான உங்களது முயற்சியில் தமிழ்நாடு துணை நிற்கும் என உறுதியளிக்கிறேன். எனது கருத்துக்களை இதுவரை பொறுமையாக கேட்ட மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் மாநில முதலமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.